வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். யூ ஆர் ஹார்ட்லி வெல்கம் டு அவர் சேனல் யூனிவர்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். யூனிவர்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் சேனல் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. இந்த சேனலில் ஸ்டூடெண்ட்ஸுடைய கேரக்டர் டெவலப்மெண்ட், ஸ்டூடெண்ட்ஸுடைய கேரக்டர் டெவலப்மெண்ட்டு அப்படின்றது சேனலுடைய முக்கிய நோக்கம். சுவாமி விவேகானந்தர் அவர்களும், கல்விக்கண் திறந்த காமராஜர் அவர்களும், ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான கல்வி என்பது மாணவர்களுடைய உள்ளார்ந்த ஆற்றலையும் மாணவர்களுடைய குணநலன்களை மேம்படுத்துவதும் தான் ஒரு உண்மையான கல்வியோட தரம் அப்படின்னு சொல்லி வரையறை செய்திருக்கிறார்கள். அதற்கு ஏற்ப மாணவர்களுடைய குணநலன்களை மேம்படுத்துவது, அதாவது கேரக்டர், மாரல் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அதை மேம்படுத்துவது தான் இந்த சேனலுடைய ஒரு முக்கியமான நோக்கம். யூனிவர்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது ஏன் நேம் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழக்கூடிய எர்த்து, நம்ம எர்த்து இருக்கக்கூடிய சோலார் சிஸ்டம், நம்ம சோலார் சிஸ்டம் இருக்கக்கூடிய மில்கி வே கேலக்ஸி, கேலக்ஸி இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்ஸில் தான் இருக்குது. யூனிவர்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்னட் ஃபோர்ஸ், ஒரு தூய்மையான ஆற்றல். ஸோ இதெல்லாம் நம்ம பின்னாடி விரிவாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த யூனிவர்ஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய குட் கேரக்டர் எப்படி கனெக்ட் ஆகுது, நம்ம மனிதர்களுடைய கேரக்டர் எப்படி யூனிவர்ஸுக்கு கனெக்ட் ஆகுது, அங்கேருந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, வைப்ரேஷன் மூலமாக கனெக்ட் ஆகுது. இப்படி எஃப்எம்லாம் ஒர்க் ஆகுது இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த வைப்ரேஷன் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸுடைய கேரக்டர் யூனிவர்ஸ்க்கு ரீச் ஆகி அங்கேருந்து ரிசல்ட் கிடைக்குது அப்படின்றது தான் இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம். ஸோ இதை விளக்குறதுக்காக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், உங்களை மாதிரி ஒரு குழந்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொஞ்சம் அமௌண்ட்டு சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. எதுக்காக சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நீண்ட நாளாக ஒரு விருப்பம் இருக்குது. என்ன விருப்பம் அப்படின்னா, ஒரு சைக்கிள் வாங்கணும். எல்லாருக்குமே சைக்கிள் பிடிக்கும் இல்லையா. ஸோ சைக்கிள் வாங்கணும்னு சொல்லி அமௌண்ட் சேர்த்து வைக்கிறாங்க. அப்படி சேர்த்து வைக்கும்பொழுது சைக்கிள் வாங்குறக்குள்ளே அவங்க ஏரியாவில் வந்து ஒரு சைக்ளோன், சைக்ளோன்னா என்ன, புயல் இல்லையா, புயல் வந்து அவங்க ஏரியா வந்து பாதிப்படையுது. இந்த குழந்தை என்ன பண்ணுறாங்க, அந்த பாதிக்கப்பட்ட இடத்த போய் பார்வையிட போகிறாங்க. அப்படி பார்வையிட போனப்போ பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்குறாங்க. பார்க்கும்போது இவங்க சேர்த்து வச்ச அமௌண்ட்டெல்லாம் நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மைண்ட் தாட் இந்த குழந்தைக்கு வருது. டொனேட் பண்ணிடலாம், ஸோ நம்மளுடைய சைக்கிள் அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க சேர்த்து வச்ச அமௌண்ட்டெல்லாம் கொண்டு போய் இந்த நிதி நிவாரணம் வசூல் செய்வாங்க இல்லையா, அந்த நிர்வாக பொறுப்பாளர்கிட்ட இவங்க டொனேட் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க. ஸோ அதனால் வருத்தப்படலை, சந்தோஷமாக டொனேட் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்குது. யார்கிட்டேருந்து கிடைக்குது, அதே பொறுப்பாளர்கிட்டேருந்து ஒரு கிஃப்ட் கிடைக்குது. அந்த கிஃப்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுடைய விருப்பமான சைக்கிள் இருக்குது. ஸோ இந்த பொண்ணுடைய விருப்பமான சைக்கிளே நமக்கு எப்படி யாருமே யார்கிட்டையும் சொல்லவே இல்லை, ஆனால் அதே பொருள் கிஃப்டாக எப்படி வந்துச்சு, இது எப்படி சாத்தியப்படும் அப்படின்றத நினச்சி அந்த பொண்ணு ரொம்ப ஒரு நன்றியுணர்வை ஏற்படுத்திக்கிறாங்க. மிகுந்த நன்றி சொல்லிட்டு இந்த நிகழ்வு எப்படி சாத்தியமாச்சுன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ இந்த நிகழ்வு அவங்க நினச்ச பொருளே அவங்களுக்கு எப்படி கிஃப்டாக வந்துச்சு அப்படின்றது எப்படி அப்படின்றத விளக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு பேலஸ், ஒரு பெரிய ஹவுஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த பேலஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பேலஸ்க்கு போகணும். இந்த பேலஸ்க்கு ஒரு வழித்தடம் இருக்குது இல்லையா, ஒரு ரூட் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அங்கே நம்ம நிற்கிறோம். ஸோ இந்த பேலஸில் போய் நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும், என்ன எவ்வளோ பெரிய விஷயம் கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் அங்கே போகிறதுக்கு நமக்கு ஒரே ஒரு குவாலிட்டி தான் வேணும். அது என்ன குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குட் கேரக்டர். நீங்கள் குட் கேரக்டராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போகலாம், என்ன வேணாலும் கேட்கலாம், எவ்வளோ பெரியதானாலும் கிடைக்கும். ஸோ எப்படி உங்கள் குட் கேரக்டர் அவங்களுக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வைப்ரேஷன் மூலமாக தானாக தெரிஞ்சிடும், நம்ம யார்கிட்டையும் சொல்ல வேண்டியதில்லை. குட் கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஸ், கைண்டு, ட்ரூ, பொறுமை, அன்பு, அமைதி, இந்த மாதிரி நிறைய படிச்சிருப்போம் இல்லையா, மாரல் வேல்யூஸ். இந்த மாதிரி எல்லா கேரக்டரும் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் என்ன கிஃப்ட் கேட்டாலும் அது உங்களுக்கு கிடச்சிரும். எங்கேருந்து கிடச்சிரும், அந்த பேலஸ், அது ஒரு யூனிவர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை பற்றி ஒரு கன்சல்டேஷன் பாருங்கள். ஒரு குழந்தை அமௌண்ட் சேர்க்குறாங்க சைக்கிள் வாங்குறதுக்கு, அதை டொனேட் பண்ணுறாங்க. டொனேட் பண்ணவுடனே அவங்களுக்கு விருப்பமான அதே சைக்கிளே உங்களுக்கு கிடைக்குது. இதை நினச்சி அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தேவையான அனைத்தும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் இங்கேருந்து இந்த பேலஸ் போகணும். குட் கேரக்டரை வளர்த்துக்கிறது மூலமாக அங்கே போகலாம். ஸோ இப்போது உங்களுக்கு தேவையான கிஃப்ட் எல்லாமே கிடைச்சிடும்.
இது எப்படி போகணும், உங்களுடைய குட் கேரக்டர் மூலமாக போகணும். உங்கள் குட் கேரக்டர் எப்படி அவங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, வைப்ரேஷன் மூலமாக. ஸோ இந்த குட் கேரக்டர் வைப்ரேஷன்லாம் எங்கே போகும், இந்த பேலஸ். இந்த பேலஸ் அப்படின்றது தான் யூனிவர்ஸ் அப்படின்றத வச்சுருங்க. உங்களுக்கு புரிதலுக்காக இந்த பேலஸ்க்கு நம்ம என்ன நேம் கொடுத்துருக்கோம், யூனிவர்ஸ் அப்படின்ற நேம் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுடைய குட் கேரக்டர் இருந்தால் நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் யூனிவர்ஸ்க்கு ரீச் ஆகி அங்கேருந்து உங்களுக்கு வேண்டிய கிஃப்ட் உங்ககிட்ட வரும். ஸோ உண்மையான யூனிவர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த யூனிவர்ஸ் அப்படின்றது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்னட் ஃபோர்ஸ் நிறைந்த ஒரு இடம். இதுதான் தூய்மையான ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள்கிட்ட தூய்மையான குணம் இருக்கும்போது உங்களுடைய எண்ணங்கள் இங்கே ரீச் ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதோடைய கேரக்டரை நம்ம லைன் பை லைனாக பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இந்த கான்செப்ட் புரிஞ்சுதான் கமெண்ட் பண்ணுங்கள்.